ஹாய், ஹலோ யூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்இபி 2020 அப்படின்னு சொல்கிற டாப்பிக்கை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020, அதாவது வந்து இந்த 2020 புதுசாக ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எஜுகேஷனுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இது யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. டாப்பிக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது இல்லாமல் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நான் போடுற தினமும் ஒரு வீடியோ உங்களை வந்து உடனே ரீச் ஆகும், சரிங்களா? ஓகே. ஆக்சுவலி இந்த ஆக்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நாம் எப்படி படித்தோன்றதை பற்றி நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதாவது வந்து நம்ம சின்ன வயசில் பிறந்த உடனே ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலில் எட்டு போய், அதாவது பால்வாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேர்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்போம். டென்த் ஸ்டாண்டர்டில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும், அது இல்லாமல் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். இதை படித்து முடித்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், காலேஜில் போய் சேர்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். டாக்டர் படிக்கிறதுக்கு இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? அதாவது இது எப்படி என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, 2:2 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாரி, 2:2 இல்லை, அதாவது 10:2 அப்படின்னு சொல்லுவாங்க. டென்த்தில் ஒரு பப்ளிக் எக்ஸாமும் டுவெல்த்தில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு முன்னாடி இந்த கல்வி முறை இருந்தது. அதாவது வந்து 2011 இந்த மெட்ரிகுலேஷன் அப்படின்ற ஒரு படிப்பை வந்து எடுத்துகிட்டு சமச்சீர் கல்வின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ மெட்ரிகுலேஷன் இல்லாததுக்கு பதிலாக வந்து சமச்சீர் கல்வி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சி கல்வி இருக்குது, ஓகேங்களா? இப்போ இந்த என்இபி 2020 அப்படின்றது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5:3:3:4 அப்படின்ற எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் கொண்டு வராங்க, ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நீங்கள் 3வது படிக்கும் போதே ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், 3வதுலேருந்து 5வது வந்த பிறகு ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், 5வதுலேருந்து 8வது வந்தோடனே ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், 10th ஒன்று இருக்கும், 12th ஒன்று இருக்கும், ஓகேங்களா? இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் நீங்கள் கடந்தால் தான் நீங்கள் ஸ்கூல் லைஃப்பை முடிக்க முடியும். 10th எத்தனையோ பேர் ஃபெயில் ஆகிட்டே வந்து 10th பாஸ் ஆகிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த 10th எக்ஸாமே எவ்வளோ படிக்கிற பசங்களுக்கு மன உளைச்சலாக இருந்திருக்கு. இது படித்த 10th படிச்சிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், ஃபிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனுக்கே அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுவும் 10th படிக்கிறாங்க, அவங்க 9th டென்த்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 12th படிக்கிறாங்க, 11th படிக்கும்போதே 12th படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஓகேங்களா? இப்படி இருந்த காலகட்டம் இருந்தது தான் இதுக்கு முன்னாடி. ஆனால் இதுக்கப்புறம் வர இந்த 2020 ஆக்டுன்ற என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது ரொம்பவே டார்ச்சர் தான் என்னை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அதாவது வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறவங்க 10th ஒரு பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா 12th ஒரு பப்ளிக் எக்ஸாம் முடிச்சிட்டாலே அவங்க லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணமாரி தான், ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் வந்து 3rd ஸ்டாண்டர்டே இப்போ ஒருத்தவங்க படிக்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ நான் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன், ஒரு 50 பேர் ஒரு கிளாஸில் படிக்கிறாங்க அப்படின்னா, அதில் வந்து 10 பேர் ஃபெயில் ஆகிறாங்கன்னா, அந்த மீதி 10 பேருமே மறுபடியும் அந்த அதே டீப்ரமோட் ஆகி அதே 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கணும், ஓகேங்களா? அதில் அட்டம்ப்ட் இருக்கா இல்லையான்றதை இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், ஓகேங்களா? 3வது படிக்கிற பையன் எந்த இடத்துல போய் மறுபடியும் ரீஅப்ளிகேஷன் போடுவான்? அப்போ அவன் 3வது படிக்கும்போதே அவன் கூட படிச்சிருந்த பசங்க மறுபடியும் 4வது போயிடுவாங்க. இவன் வந்து 4வது போகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும், ஓகேங்களா? இதை 3வது முடிச்சுட்டு 4வது போனால், சாரி, 4வது முடிச்சுட்டு மறுபடியும் 5வது போவான், 5வதுலேயும் ஒரு பப்ளிக் எக்ஸாம், அங்கேயே அவனோ ஒருத்தன் ஃபெயில் ஆகிறான் அப்படின்னா மறுபடியும் அவன் 5வது படிப்பான். அதை முடிச்சுட்டு மறுபடியும் 8வது போனான்னா 8வது படிக்கும்போதும் அங்கே ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. 10th ஒரு பப்ளிக் எக்ஸாம், 12th ஒரு பப்ளிக் எக்ஸாம். இந்த பப்ளிக் எக்ஸாமை பார்த்து எவ்வளோ பசங்க படிக்கிறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ கடந்த சமீபத்தில் இந்த ஆன்லைன் கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு சாதா ஒரு மாணவனுக்கு ஒரு மொபைல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனால் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்ற மன உளைச்சல்லே அந்த பையன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே மொபைல் வாங்கி தர சொல்லியிருக்கான். அவங்க ஃபேமிலியே ஒரு ஏழ்மையான ஃபேமிலி, அவங்களால மொபைல் வாங்கி தர முடியாத சூழ்நிலையினால அந்த பையன் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டான். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி வட்டத்தில் ஒரு பையன் இறந்துட்டான், ஓகேங்களா? இந்த மாரி வந்து பசங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த 2020 ஆக்ட், ஓகேங்களா? நார்மலாக வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாம் தப்பிச்சிட்டோம். நமக்கு இதுக்கப்புறமேட்டா வர்ற பசங்களுடைய ஜென்ரேஷன் ரொம்பவே கஷ்டத்தை தான் பார்க்க போகுது. ஏன் அப்படின்னு சொன்னால்,
எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாம்னாலே எவ்வளோ பசங்களுக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அந்த பயத்திலே படிக்கிறன்ற அந்த கான்சன்ட்ரேஷனே விட்டுருவோம். அவங்களுக்கு பயம்தான் வருமே தவிர படிக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வர்றதுக்கு 50% கம்மி தான். நல்லா படிக்கிற பசங்களை பற்றி பிரச்சனை இல்லைங்க, நல்லா படிக்காத பசங்களை பற்றி அந்த லாஸ்ட் பெஞ்சில் எவனோ ஒருத்தவன் ஜஸ்ட் பாஸ் ஆகிறவன் ஒரு மார்க்கில் விட்டுட்டா கூட அந்த ஒரு வருஷமே அவனுக்கு வேஸ்ட்டாக போயிடும். இங்கே நார்மலாக வந்து நீங்கள் 10th அட்டம்ப்டோ இல்லை 12th அட்டம்ப்டோ அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அதாவது வந்து ஒரு அட்டம்ப்டில் பாஸ் ஆகலைன்னா மறுபடியும் இன்னொரு அட்டம்ப்ட் இருக்கும், அந்த அட்டம்ப்ட்லேயும் பாஸ் ஆகலைன்னா அந்த வருஷமே வேஸ்ட்டு தான். நீங்கள் அது வரைக்கும் இன்னொரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது 10th வந்து எவ்வளோ பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டா கல்வியை வந்து படிக்க முடியாமல் அதாவது வந்து வேலைக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு சூழ்நிலைக்கோ அவங்க தள்ளப்படுறாங்க ஓகேங்களா. அதனால் வந்து இந்த கல்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா 3 லாங்குவேஜ் வந்து அந்த கல்வி முறையில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தாய்மொழியில் படிக்கணுன்றவங்க எந்த கல்வியை எடுத்து படிப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இது மட்டும் இல்லாமல் 6th to 12th படிக்கும்போது 3 வந்து வெக்கேஷ்னல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெக்கேஷ்னல் கோர்ஸ்னால் அப்படி அதாவது எப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெயிண்டிங்கோ ஆர்ட்டோ அது தவிர்த்து வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ ஒரு ஆர்கிடெக்சரோ ஏதோ ஒரு ஃபீல்டில் போயிட்டு 6th to 12th ஒரு 3 நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அது எப்படின்னா இன்டர்ன்ஷிப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப்னால் ஒரு தொழில் முறையை போய் கற்றுக்கிறது. 6th to 8th படிக்கிற பையன் போய் வேலை செஞ்சு என்ன கற்றுக்க போகிறான், அவனுக்கு அந்த குரோத் இருக்குமா அதுவும் தெரியாமல் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 12th முடித்ததுக்கு அப்புறமேட்டா நீங்கள் காலேஜ் போய் சேர்றீங்கன்னா எந்த படிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. 12th முடிச்சுட்டு போகிறவனே வந்து பெரிய சாதனை தான், இத்தனை பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஆனால் வந்து டாக்டருக்கும் லாவுக்கு மட்டும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி டாக்டருக்கு வந்து நீட் எக்ஸாம் இருக்குது. அதனால் இதில் வந்து அதை கொண்டு வரல ஓகேங்களா. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பாஸ் ஆனால் மட்டும்தான் அவன் போய் எந்த காலேஜ் இருந்தாலும் எந்த படிப்பாக இருந்தாலும் படிக்க முடியும். அதுலேயும் இன்னொரு காலேஜ்லையும் இன்னொரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. 1 ஒரு சர்டிஃபிகேட் தராங்க. அதாவது வந்து இப்போ வந்து ஒரு பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா 3 படிக்கணும். ஆனால் வந்து இவங்க 1 முடிச்சிருந்தாலும் அந்த 1 சர்டிஃபிகேட் தராங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் 3 படித்து முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்லாம் வாங்கிட்டு நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கே வேலை கிடைக்க மாட்டுது. அந்த அளவுக்கு இங்கே ரிசோர்ஸ் இல்லை ஓகேங்களா. இப்படி இருக்க காலகட்டத்தில் இவ்வளோ பிரச்சனையிலையும் இந்த 2020 ஆக்ட் கொண்டு வராங்க. இதை பற்றி போன வருஷமே சூர்ய ஆக்டர் அவர் வந்து நிறையா ட்விட்டர்லேயும் சரி சமூக வலைதளத்துலையும் சொல்லியிருந்தாங்க இந்த ஆக்ட் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆக்ட் வந்த பிறகு தான் நிறையா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதனால் பார்த்திங்கன்னா மன ரீதியாக எப்படி கஷ்டப்படுவாங்கன்னா சப்போஸ் ஏதோ ஒரு தெருவிலையோ ஏதோ ஒரு பையன் வந்து ஃபெயில் ஆகிட்டான், 3rd ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அந்த வழி அவனுக்கு அப்போ தெரியாது, அவங்க பேரண்ட்ஸுக்கு இது ஒரு மன உளைச்சலாக இருக்கும். அந்த டைமில் இந்த எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டியூஷன் சேர்ப்பாங்க. 3rd to 5th, 5th to 5th அதுக்கப்புறமேட்டா 8th 1 8th to 10th 1 அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது. அதாவது இந்த கல்வி முறை வந்து ஒரு அளவுக்கு வந்து மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது வந்து நல்லா படிக்கிற பசங்க மட்டும் மேலே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மிகவே இருக்கிறதே மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படின்னு சொல்லுன்னா ஒரு சில பசங்களுக்கு வந்து மெமரி பவர்ன்றது வந்து சிலவங்களுக்கு வந்து 2nd படிக்கும்போது கம்மியாக இருக்கும், அதே 5th படிக்கும்போது நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்தில் 10th நல்லா படிக்காதவங்க 12th அதிகமாக மார்க் எடுப்பாங்க, 10th நிறையா மார்க் எடுத்தவங்க 12th மார்க் கம்மியாக எடுக்கிறது நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த கல்வி முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது வந்து இந்த கல்வி முறை என்னை பொறுத்த வரைக்குமே நிறையா மக்களை படிக்காமல் விட தான் செய்யும். இந்த கல்வி முறை வந்து எல்லாருக்கும் சமம் கிடையாது. இந்த கல்வி முறை நல்லா படிக்கிற பசங்களுக்கும் ஓகே, நல்லா படிக்கிற பசங்க பிரச்சனை இல்லை, நல்லா படிக்காத பசங்களுக்கு என்ன ஆகுறது அப்படின்றத பற்றி அவங்க யோசிக்கலை. இந்த கல்வி முறை வந்து பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இருக்குன்றது என்னோட கண்ணோட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.